எனக்கு ஒரு சிறுகதை நீ, இனிமையில் தொட தொட தொடர் கதை நீ, தனிமையில் எனக்கு ஒரு சிறுகதை நீ, தொட தொட தொடர் கதை நீ, உருகி உருகி உனை படித்திட வாவா அன்பே வாவா. ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். கம் ரைட் பேக். Sangamam and we are with Manoji. Rajni sir's fans ku idu definitely a retreat madri or memory lane. We're walking down memory lane. Yeah. Kandipa nichema avanga expect pannuvanga kick yerudhu. Definitely. Can we hear that? Oh, kick yerudhu. வெக்கம் போனதே உள்ளுக்குள்ளே ஞானம் ஊறுதே உண்மை எல்லாம் சொல்ல தோடுதே வெறும் கம்பங்களை தின்னவனும் மண்ணுக்குள்ள அட தங்க பஸ்மம் தின்னவனும் மண்ணுக்குள்ள இந்த வாழ்க்கை வாழத்தான் நாம் பிறக்கையில் கையில் என்ன கொண்டு வந்த கொண்டு சொல்ல இக்கு ஏறுதே வெக்கம் போனதே உள்ளுக்குள்ளே ஞானம் ஊறுதே உண்மையெல்லாம் சொல்ல தோணுதே தாயை தேர்ந்தெடுக்கும் தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை முகத்தை தேர்ந்தெடுக்கும் நிறத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை பிறப்பை தேர்ந்தெடுக்கும் இறப்பை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை இல்லை எண்ணி பார்க்கும் வேளையிலே உன் வாழ்க்கை மட்டும் உந்தன் கையில் உண்டு அதை வென்று எடு ஓக்கு ஏறுதே ஓ வெக்கம் போனதே உள்ளுக்குள்ளே ஞானம் ஊறுதே உண்மை எல்லாம் சொல்ல தோணுதே வெறும் கம்பங்களை தின்னவனும் மண்ணுக்குள்ள அட தங்க பஸ்மம் தின்னவனும் மண்ணுக்குள்ள இந்த வாழ்க்கை வாழத்தான் நாம் பிறக்கையில் கையில் என்ன கொண்டு வந்து கொண்டு செல்லு கையில் என்ன கொண்டு வந்து கொண்டு செல்லு கையில் என்ன கொண்டு வந்தோ கொண்டு செல்லு கொண்டு செல்லு. யூஸ்வலி இந்த போதை பாடல்கள் ஷராபி பாடல்கள்னு கூட சொல்லலாம், அதுல ஃபிலாசபி ஒழிஞ்சிருக்கும். ஆமா, இந்த வேறு சினிமால அந்த மாதிரி பார்த்தேன்னா என்ன அந்த ஷராபில ஷாயரி, கரெக்டா சொன்னீங்க, ஷராபில ஷாயரி. அதே போல மிகப்பெரிய தருணம் எனக்கு தெலுங்குலையும் தமிழ்லையும் முத்து படத்துல தில்லானா தில்லானா ஒரு பெரிய ஹிட்டாக அமைந்தது ரஹ்மான் சார் இசையில. தில்லானா தில்லானா நீ தித்திக்குன்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா ஓ தில்லானா தில்லானா நீ தித்திக்குன்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா ஓ மஞ்ச காட்டு மைனா என்ன கொஞ்சி கொஞ்சி போனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா கண்ணில் வெச்சதும் நீ தானா கட்டில் போட்டு நான் கப்பம் கட்ட காமல் சொன்னானா தில்லானா தில்லானா நீ தித்திக்குன்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா மஞ்ச காட்டு மைனா என்ன கொஞ்சி கொஞ்சி போனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா. இது போன்ற சூப்பர் ஸ்டாருக்கு இத்தனை பாடல்கள் வாய்ப்பு கிடைத்தது பெரிய மிகப்பெரிய வரம் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ரஜினி ஃபேன்ஸ்க்கு வந்து ரஜினி சார் ஃபேன்ஸ்க்கு வந்து பாடினீங்க, கமல் சார் ஃபேன்ஸ்க்கும் கண்டிப்பாக நீங்கள் அவரை விட்டுடக்கூடாது. கமல் சாருக்கு வந்து நான் ரஜினி சாருக்கு பாடின அளவுக்கு நான் பாடலை,
பட் ஒரு ஏழு எட்டு சாங் நான் பாட்டிருக்கேன். நீ ஒரு காதல் சங்கீதம் டெஃபினட்டா. எனக்கு மறக்க முடியாத மெலோடி சாங்ஸ்ல இதுவும் ஒரு பெரிய ஹிட் சாங், எனக்கு கிடைத்த பெரிய ஹிட் சாங். காதல் சங்கீதம், நீ ஒரு காதல் சங்கீதம், வாய்மொழி சொன்னால் தெய்வீகம், நீ ஒரு காதல் சங்கீதம். பூவை சூட்டும் கூந்தலில் எந்தன் ஆவியை நீயே சூட்டுகிறாய், காதல் காதல் எனும் ஒரு கீதம் பாடிடோசை கேட்கிறது கடற்கரை காற்றே, கடற்கரை காற்றே வழியை விடு, தேவதை வந்தால் என்னோடு கடலலையாவும் இசை மகள் மீட்டும் அழகிய வீணை சுரஸ்தானம், இரவும் பகலும் ரசித்திருப்போ, நீ ஒரு காதல் சங்கீதம், வாய்மொழி சொன்னால் தெய்வீகம், நீ ஒரு காதல் சங்கீதம். இந்த படம் ரொம்ப ரீச் அவுட் ஆச்சு ஆடியன்ஸ்க்கு இல்லையா? நிறைய நிறைய கிளாஸ் ஆடியன்ஸ் எல்லாமே ரொம்ப விரும்புவாங்க. அப்படியே இது மாசுக்கும் ரீச் ஆன ஒரு மெலோடி. கலைஞன் என்ற படத்தில் கமல் சாருக்கு இன்னொரு ஒரு நல்ல தில்பர் ஜானே ஹிட் சாங், நல்ல பீட் சாங் அது. தில்பர் ஜானே தில் தீவானே தித்திக்கிறத்தேனே, உள்ளபடி நானே உன்னை சேர்ந்தேனே ஒட்டி இருப்பேனே, தில்பர் ஜானே தில் தீவானே தித்திக்கிறத்தேனே, உள்ளபடி நானே உன்னை சேர்ந்தேனே ஒட்டி இருப்பேனே, போதும் இனி பேச்சு அனல் வீசுது மூச்சு ஒரு மாதிரி ஆச்சுது, ஆச்சா 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 அரரரே ஆச்சா ஆச்சா, தில் பர் ஜானே தில் தீவானே திட்டிக்கிறத்தேனே, உள்ளபடி நானே உன்னை சேர்ந்தேனே ஒட்டி இருப்பேனே. இது போன்ற சாங்ஸும் ஒரு மெலோடியிலேருந்து ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் கூட கமல் சாருக்கு பாடினது உண்டு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். கம் ரைட் பேக். வெல்கம் பேக் டு சங்கமம் அண்ட் வி ஆர் வித் மனோஜி. மெலடின்னு சொல்றோம்னா மணியே மணிக்குயிலே. ஆமாமா, பாரதிராஜா சாருடைய. மணியே மணிக்குயிலே மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே கொடியிடையில் நடையழகே, தொட்ட இடம் பூமணக்கும் துளிர்கரமோ தொடையினிக்கும், பூமர பாவை நீயடி இங்கு நான் பாடும் பாமர பாடல் கீழடி. மணியே மணிக்குயிலே மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே கொடியிடையின் நடையழகே. இந்த லிஸ்ட்ல சொல்ல போனா செம்பருத்தி படத்துல நீலா காயும் நேரம் சரணம், ஊரா போகனையோ வரணும்,
நிலா காயும் நேரம் சரணம் உலா போகமேயோ வரணும் பார்வையில் புது புது கவிதைகள் மலர்ந்திடும் காண்பவை யாவுமே தேன் அன்பு நீ அழகின முதே அன்பே நீயே அழகின முதே நிலா காயும் நேரம் சரணம் உலா போக நீயோ வரணும் ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு அற்புதமான பாட்டு. இது எந்த மேடையிலையும் நான் ரொம்ப விரும்பி பாடுவேன், ஜனங்களும் ரொம்ப ரசிப்பாங்க. ஜானகி அம்மாவோட பாடின பாட்டு ஒன்று. ஆஃப் கோர்ஸ் நீங்க அஸ் எ சைல்ட் நீங்க கண்டிப்பா வந்து நிறைய ஹிந்தி பாடல்களோட நீங்க வளர்ந்துருக்கீங்க. ஆமாமா. அண்ட் ஆஃப் கோர்ஸ் அதுல லிஸ்ட் ஆஃப் பீப்புள் நீங்க கேட்டிருப்பீங்க வந்து வுட் டெஃபினெட்லி இன்க்ளூட் லதாஜி. ஐயோ கிரேட். அதாவது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு லாஸ்ட் மினிட்ல கிடைத்தது, பாடுறதுக்கு கிடைச்சது. அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலா அவங்க பாடி என் ஜீவன் பாடுது படத்துல அவங்க சோலோ பாடினாங்க. எங்கிருந்தோ அழைக்கும் ஜீவன் என்னுயிரில் கலந்தே அது பாடும் சேர்ந்திடவே ஓ ஏங்கிடுதே மனமே. எங்கிருந்தோ அழைக்கும் ஜீவன் என்னுயிரில் கலந்தே அது பாடும். இந்த சாங்கு அவங்க சோலோ பாடி ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அது ஃபிலிம் ரிலீஸுக்கு முன்னாடி டுயட் ஆக்குனாங்க. அது கேசட்டில் வந்து மேடம் உடைய சோலோ தான் இருக்கும். லாஸ்ட் மினிட்ல படத்தில் வந்து டுயட்டாக மாறிடுச்சு. அந்த லாஸ்ட் மினிட்ல என்ன கூப்பிட்டு பாட வச்சாங்க. அது ஒரு என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம். அப்படியே அம்மா சுசீலா மேடம் கூட ஒரு ரெண்டு சாங் நாலஞ்சு சாங் பாடினேன். அதில் ராசாவின் மனசில் ஏன் ராசாத்தின் நினைப்புத்தான் இந்த ராசாவின் மனசில் ஏன் ராசாத்தின் நினைப்புத்தான் புது நேசம் உண்டானது இரு நெஞ்சம் துண்டாடுது புது நேசம் உண்டானது இந்த நெஞ்சம் திண்டாடுது ராசாத்தி மனசில் ஏ ராசாத்தி நினைப்புத்தான் இந்த ராசாவின் மனசில் ஏ ராசாத்தி நினைப்புத்தான். அதே போல இன்னொரு சாங்கு ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வைக்க வா பூவாயே ஆதரவை தேடி ஒரு பாட்டு ஒண்ணு படிச்சதா பூவாயே நானா பாடறியே நீதா பாட வச்ச நானா பாடறியே நீதா பாட வச்ச ஆசையில பாத்து கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வைக்க வா பூவாய். எனக்கு ஜிக்கி அம்மா கூட ஒரு அற்புதமான பாட்டு பாடினேன். நினைத்தது யாரோ நீதானே தினமுனை பாடு நாதானே நினைத்தது யாரோ நீதானே தினமுனை பாடு நாதானே நீதானே என் கோயில் உன்னாதம் என் நாவில் ஊர்வலம் போந்திரு நினைத்தது யாரோ நீதானே தினமுனை பாடு நாதானே. இப்படி போன்ற பாடல்கள் நிறைய நிறைய மெலோடி சாங்ஸ் இருக்கு. ஏன்னா எவ்வளவோ பாடணும்னு ஆசை இருக்கும். துள்ளி திருந்துதோர் அப்படி பண்ற பாடல்கள் நிறைய எடுத்தா மலை கோயில் வாசலில் ரஜினி சாருக்கு பாடின பாட்டாகட்டும்
கமல் சாருக்கு ரீசெண்டா பஞ்சதந்திரத்துல ஒரு சாங் பாடினேன். என்னோடு காதல் என்று பேச வைத்தது நீயா இல்லை நானா, ஊரெங்கும் வசந்தி காத்து வீச வைத்தது நீயா இல்லை நானா, உன்னோட லவ் என்று போர் சொன்னது நீ வேறு நான் வேறு யார் சொன்னது, என்னோட காதல் என்று பேச வைத்தது நீயா இல்லை நானா. தெலுங்குல நான் இந்த பாட்டு பாடினேன். அப்படியா? இப்ப உங்க லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ் சொல்லினா நீங்க எவ்வளவு பாடல்கள் நம்பர்ஸ் தெரியுமா உங்களுக்கு? 20,000 க்கு மேல ஐ திங்க் நீங்க பாடிட்டீங்க. 21,000 க்கு மேல தாண்டி இருக்கு ஃபிலிம் சாங்ஸ் மட்டும். ஓ காட், எல்லாமே நாங்க யூனியன்ல நாங்க ஒவ்வொரு சாங்க்கு 10 ரூபீஸ் 20 ரூபீஸ் கட்டுவோம். சோ எல்லா காப்பீஸும் நான் சேஃபா வச்சுக்கிட்டேன். நான் பாடின பாடல்கள் சேர்ந்து நீங்க பிரைவேட் பாடல்கள் அதையும் ஆட் பண்ணி அது அது ஆட் பண்ணா இன்னொரு 20,000 எக்ஸ்ட்ரா. 40,000 41,000 என்ன 15 லாங்குவேஜ் பாடிருக்கேன். 16 லாங்குவேஜஸ் 15 லாங்குவேஜஸ் என்னென்ன லாங்குவேஜஸ்ல பாடிருக்கீங்க? இங்க சவுத்துல பாத்தீங்கன்னா தெலுங்கு, தமிழ், கன்னடா, மலையாளம், 4 சதர்ன் லாங்குவேஜ். இது இல்லாம நமக்கு கொங்கிணி, படுகாஸ் இந்த மாதிரி, துளு இந்த மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பாடிருந்தோம். அந்த பக்கம் போனா ஒரியா பாடிருக்கேன், அசாமி, பெங்காலியில இப்போ ரெகுலரா பாடிட்டு இருக்கேன். இதை ரெண்டு வரிகள் கேட்கலாமா பெங்காலியில? ஓ பந்து துமேஷு தேக்கி பாவ், ஓ பந்து துமேஷு தேக்கி பாவ், ஏ கானாமா, ஓ ஏ கானாமா, ஏ கானாமா, ஓ ஏ கானாமா, சுய ஜாப ஈஷோர் ரதோ ஏ தோமார், சுய ஜாப ஈஷோர் ரதோ ஏ தோமார், ஏ கானாமார், ஓ ஏ கானாமார், ஏ கானாமார், ஓ ஏ கானாமார், ஓ பந்து துமே சுனதே கி பாவ், ஓ பந்து துமே சுனதே கி பாவ். இது பெங்காலி. அது போன்ற லாங்குவேஜஸ் புது புது பாஷைகள் பாடும்போது ஒரு தெரியாத ஒரு சந்தோஷம். ஒரு பாட்டு பாடினாலும் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அந்த பாஷையில் பாடிருக்கோம் அப்படின்னு சொன்னது. உருது பாடிருக்கேன், பஞ்சாபி பாடிருக்கேன், குஜராத்தி பாடிருக்கேன். ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில், அது டப்பிங் படமாகட்டும், ஸ்ட்ரைட் ஃபிலிம் ஆகட்டும், நமக்கு உங்களோட வேரியஸ் ஃபேசட்ஸ் பற்றி தெரிஞ்சுப்போம். ஆனால் எடுத்துக்கணும் ஒரு சின்ன பிரேக். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். கம் ரைட் பேக். Back to Sangamam and we are with Manoji. உங்களோட favorite singers பத்தி பேசுவோம். The singers that உங்களோட contemporaries of course. சின்ன வயசுல இருந்து முகமது ரஃபி சாப், கிஷோர்ஜி வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். கிஷோர்ஜி த வே ஆஃப் சிங்கிங் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. छूकर मेरे मन को किया तूने क्या इशारा, छूकर मेरे मन को किया तूने क्या इशारा, बदला मौसम लगे प्यारा जग सारा, छूकर मेरे मन को किया तूने क्या इशारा, तुझो कहे जीवन भर तेरे लिए मैं गाऊं, तेरे लिए मैं गाऊं, जी तेरे होठों पे लिखता चला जाऊं, लिखता चला जाऊं, मेरे गीतों में तुझ बिन मेरा सहारा, छूकर मेरे मन को किया तूने क्या इशारा, बदलाए मौसम लगे प्यारा जग सारा, छूकर मेरे मन को किया तूने क्या इशारा. அப்படியே
கண்டசால சார் எடுத்தீங்கன்னா சிவசங்கரி சிவசங்கரி சிவானந்த லஹரி சிவசங்கரி சிவானந்த லஹரி சிவசங்கரி சிவானந்த லஹரி சிவசங்கரி சந்திரகலாதரி ஈஸ்வரி கருணாமிருத்தமுனு குறிய செய்யுமா மனசு கருகதா மகிமஜூபவா தீன பாலனமு சேயவே சிவசங்கரி சிவசங்கரி சிவானந்தலாரி சிவானந்தலகரி சிவசங்கரி சிவசங்கரி சிவானந்தலாரி சிவசங்கரி சிவசங்கரி சிவானந்தலாரி சிவசங்கரி. அது போன்ற சாங்ஸு கண்டசாலா அவர்கள் அட்டம்ப்ட் பண்ண சாங்ஸ் எல்லாமே சாதாரணமாக யாருமே மேடையில் பாட முடியாத பாடல்கள் எல்லாம் பாடிருக்காரு. அதெல்லாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு சாங் இந்த மாதிரி கஷ்டமான பாடல்கள் எல்லாம் மேடையில் பாடுவேன். அண்ணன் எஸ்பிபி அவர்களது எத்தனையோ பாடல். இளைய நிலா ஒழிகிறது இதயம் வரை நனைகிறது உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா ஒழிகிறது இதயம் வரை நனைகிறது உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா ஒழுகிறது இதயம் வரை நனைகிறது. ஒன்னா ரெண்டா எத்தனை பாட்டு எத்தனை. ஸோ அதாவது நம்ம அவரை பற்றி பேசுறதுக்கு வாய்ஸ் ஏஜும் பத்தாது. அப்படி போன்ற ஒரு லெஜெண்டு இருக்கிற காலத்தில் என்ன மாதிரி ஒரு சிங்கர்ஸ் பாடுறது எங்களுடைய லக்கு தான் உண்மையாக. அவர் ஃபீல்டில் இருக்கும்போது இத்தனை பேர் வந்தாங்க. அப்போத்துலேருந்து இது வரைக்கும் எத்தனையோ நியூ சிங்கர்ஸ் வந்தும் இன்னும் நிற்கிறார். அதுபோல் தாசண்ணா யேசுதாஸ் அவர்களை பற்றி எத்தனை பாட்டு. அதாவது கர்நாடிக்கு இருந்துக்கிட்டு சினிமாவில் இவ்வளவு பிரபலமானது யாருமே கிடையாது. இத்தனை லாங்குவேஜஸ் எல்லாம் எந்த லாங்குவேஜுக்கு போனாலும் யேசுதாஸ் அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட மரியாதை, தனிப்பட்ட க்ரௌடு அவருக்கு. அவர் பாடினது தென்றல் வந்து என்னை தொடும் ஆஹா சத்தம் இன்றி முத்தமிடும் பகலே போய்விடு இரவே பார்க்குடு நிலவே பன்னீரை தூவி போய்விடு தென்றல் வந்து என்னை தொடும் ஆஹா சத்தம் இன்றி முத்தம் இடும் தூரல் போடும் இந்நேரம் தோளில் சாய்ந்தால் போதும் தூரல் போடும் இந்நேரம் தோளில் சாய்ந்தால் போதும் தெரிந்த பிற
பிறகு திரைகள் எதற்கு நெறிந்த பிறகு திரைகள் எதற்கு மார்பில் சாயும் போது தென்றல் வந்து என்னை தொடும் ஆஹா சத்தம் இன்றி முத்தமிடும். அதே போல எத்தனையோ சாங்ஸ் எனக்கு அவர் அவர் நான் ரெகுலராக கச்சேரியில் பாடுற பாட்டு வந்து பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம் சபரியின் ஐயனை நீ காணலாம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம் சபரி ஐயனை நீ கா. வெல்கம் பேக் டு சங்கமம் அண்ட் வி ஆர் வித் மனோஜி. இன்ஃபேக்ட் உங்களோட கரியரை பத்தி சொல்லணும்னா நீங்க சொன்னீங்க மேடை கச்சேரியில உங்களோட அந்த உங்களோட ஐடல்ஸ் அண்ட் உங்களோட இன்ஸ்பிரேஷன் அவங்களோட அவங்களோட பாடல்கள்லாம் பாடினீங்க. அஃப்கோர்ஸ் அதே நேரத்தில் ஒரு லெஜண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் இருந்தாங்க இருக்கிறாங்க. அவங்க ஆயிரக்கணக்கான பாடல்கள் தட் இஸ் 15,000 சாங்ஸ் 10,000 சாங்ஸ் 20,000 சாங்ஸ் அந்த மாதிரி பாடல்கள் பாடினவர் ஒரு சில பேர் தான். ஆனால் யூ ஆர் பார்ட் ஆஃப் தட் லிஸ்ட் ஆஃப் பீப்புள் ஹூவ் சாங் அவ்வளவு பாடல்கள் அண்ட் இந்த ஜெனரேஷன் ஐ டோன்ட் நோ அந்த மாதிரி அந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் சாங்ஸ் அந்த மாதிரி லக் கரெக்ட் தான் அது பாட முடியுமா நம்மளோட கிரேட்னஸ் இல்லைங்க அது லக்கு தான். கே வி மகாதேவன் அவர்கள் கிட்ட பாடிருக்கேன், வீண ரங்காராவ் கன்னடா, விஜயபாஸ்கர் அவர்கள் இல்லை, இப்போது ரமேஷ் நாயுடு, சத்யம், எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இசையமைப்பாளர்கள் அவங்க எல்லாம். அவங்க எல்லாம் ஒரு சாங்கு ராஜேஸ்வர் ராவ் அவர்கள் அவர்கிட்ட மிஸ்ஸம்மா எல்லாம் எத்தனை பாட்டு அப்படி போன்ற லெஜண்ட்ஸ் எல்லாம் இருந்த ஒரு ஒரு பெரிய பேக்ட்ராப். இதெல்லாம் அந்த பிளாட்ஃபார்மில் நிற்கிறதே ரொம்ப கஷ்டம். இந்த சினிமான்றது ஒரு கனவாகவே இருக்குது நிறைய பேருக்கு இன்னும். ஸோ இதில் வந்து ஒரு 17-18 வருஷமோ 20 வருஷமோ பாடுறதுன்றது அவ்வளவு சாதாரண இல்லை. அப்படி பாடி அப்கோர்ஸ் 20,000-21,000 ப்ளஸ் சாங்ஸ் பாடுறது கடவுள் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். இது இதுலேயே நமக்கு வந்து வாழ்ந்துட்டு இத்தனை சாங்ஸ் பாடுறது மட்டும் இல்லை, ஜனங்க மனசில் நிற்கிற பாடல்கள் இன்னும் பாடணும். அது ப்ரைவேட் ஆல்பம்ஸாக இருக்கட்டும், டிவோஷனல்ஸாக இருக்கட்டும், சினிமா, எல்லாமே எப்போவுமே நிற்க முடியாது. சில காலம் நமக்கு நேரம் காலம் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் நமக்கு கிடைத்த பாக்கியம் அப்படின்னு நினைக்கணும். ஸோ இது எல்லாத்துக்கும் எத்தனை நண்பர்கள் எவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. குடும்பத்தோடு சொல்லணும், ஏன்னா இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்ற சோறில் அத்தனை பேருடைய அவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் இருக்குது. அதே போல் நம்ம மணிரத்னம் சாருடைய இதயத்தை திருடாதே அதை எடுத்திங்கன்னா எல்லா சாங்ஸும் பாட வாய்ப்பு கிடைத்தது. அண்ணன் அவரோட படங்களில் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் கண்டிப்பாக. லக்கியா இந்த இந்த ஃபிலிம் வந்து இதயத்தை திருடாதே ஃபுல்லாக பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அண்ணன் எஸ்பிபி அவர்கள் தான் தெலுங்கு பாடினது, தமிழ் நான் பாட வாய்ப்பு கிடைத்தது. அதில் வந்து கேட்போமா, ஓ பிரியா பிரியா ஏ பிரியா பிரியா ஏழை காதல் வாழுமோ இருளும் ஒளியும் சேருமோ நீயோர் ஓரம் நானோர் ஓரம் காணல் நீரால் தாகம் தீராது. ஓ பிரியா பிரியா ஏ பிரியா பிரியா ஓ பிரியா பிரியா ஏ பிரியா பிரியா ஏழை காதல் வாழுமோ அனே நாரிதாரிரே நீயோர் ஓரம் நானோர் ஓரம் காணல் நீரால் தாகம் தீராது. அத
அதே படத்துல விடிய பிடிய நடனம் சந்தோஷம் பிடியில் வரியும் தருணம் ஒன்றான இதய கரங்கள் எழுதும் மண்மேலே பொதுயுகம் விடிய பிடிய நடனம் சந்தோஷம் பிடியில் வரியும் தருணம் ஒன்றான இதய கரங்கள் எழுதும் மண்மேலே பொதுயுகம் சத்தியம் தர ரத்தர ரத்தர ரத்தரம் அரநந்தர நந்தர சத்தமாக குழு ரம்பம் பம்பம் தகிட தகிட தகதிமி தகதிமி தக தகிட தகிட தகதி தகதிமி தக தகிட தகிட தகதி தகதிமி தக தகிடதாம் ரம்பம் பம் தகிட தகிட தகதிமி தகதிமி தக தகிட தகிட தகதி தகதிமி தக தகிட தகிட தகதி தகதிமி தக தகிடதாம் தாம் 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 அதே படத்துல காவியம் பாடவா தென்றலே புதுமலர் பூத்திடும் வேளை இனிதான பொழுது எனதாகுமோ புரியாத புதிர்தான் எதிர்காலமோ பாடும் நீல பூங்குயில் மௌனமான வேளையில் காவியம் பாடவா தென்றலே விளைந்ததோர் வசந்தமே புதுச்சுடல் பொழிந்திட மனத்திலோ நிராசையே இருட்டிலே மயங்கிட வாழ்கின்ற நாட்களே சோகங்கள் என்பதை கண்ணீரில் தீட்டிரேன் கேளுங்கள் என் கதை கலைந்து போகும் காணல் நீருது காவியம் பாடவா தென்றலே காவியம் பாடவா தென்றலே